Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இப்போ நம்ம சைடு எப்படி ஜாயின் பண்றது ஒரு ப்лауஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பேக் பார்ட் ஃப்ரண்ட் கை இப்போ இவ்ளோ தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டிய விஷயம் இத எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம முதல்லயே தச்சு வச்சிரோம் இது வந்து கை இந்த மாதிரி தனித்தனியா நம்ம தச்சிட்டு தான் ஜாயின் பண்ணுவோம் இப்போ ஜாயின் பண்ணும்போது தான் எல்லாருக்குமே வந்து டவுட் வரும் அது வரைக்கும் நம்ம எப்படியும் தச்சிருவோம் அதுக்கு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி வரோம் அப்படின்றத எல்லாருக்குள்ள டவுட்டும் சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி இப்போ நம்ம இந்த மாதிரி பேக் சைடு இது இது பேக் வந்து இப்படி போட்டுக்குவோம் இப்படி க்ளோஸ் அப் ப்ளேஸ் பண்ணிட்டு இப்படி வைக்கணும் நம்ம வந்து ரெண்டு ஷோல்டரோட க்ளோஸ் வந்து இந்த மாதிரி வச்சிட்டு தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு ஷோல்டரையும் फ्रंटும் பேக்கும் இந்த மாதிரி போட்டு தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம் இப்போ இப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணனும்னா முதல்ல நம்ம ஷோல்டர் வந்து தச்சிரணும் ரெண்டு பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கை வைக்கணும் முதல்லயே எப்பவுமே சரி இத இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு சரியா வருதான்னு பார்த்துட்டு தான் நீங்க வந்து கை வைக்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு கை வச்சிட்டு அதுக்கு அப்புறம் கீழ வச்சு பார்த்துட்டு இது சரியா வரல ஒன்னு மேல இருக்கு ஒன்னு கீழ இருக்கு அப்படினு சொல்லிட்டு நீங்க பார்க்க கூடாது ஏன்னா எப்படியா இருக்குறவங்களுக்கும் கொஞ்சம் போல மிஸ் ஆகி கொஞ்சம் எக்ஸஸா மேல இருக்கும் இல்ல நம்ம வந்து தைக்கும்போது 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு கொஞ்சம் போல இதுலயே தச்சிருவோம் அப்ப கொஞ்சம் கீழ எக்ஸஸா நீட்டிட்டு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வர கூடாது அப்படினா நீங்க எப்படிப்பட்ட டெய்லரா இருந்தாலும் சரி நீங்க ஒரு டைம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு இது ரெண்டுத்தியும் சரியா வச்சு பார்க்கணும் இப்படி சரியா வச்சு பார்த்துட்டு தான் நீங்க கை வைக்கணும் அந்த சரியா வைக்கிறது கூட எப்படி சரியா வைக்கணும் அப்படினா உங்களோட அளவு ப்лауஸ் இருக்கும் உங்களோட அளவு ப்лауஸ் எடுத்துட்டு இது வந்து கொக்கி பக்கம் இப்போ அந்த கொக்கி பக்கத்தையே எடுத்து இப்படி வைக்கணும் நீங்க கொக்கி பக்கத்துல கீழ பட்டி இருக்குல அங்க கொக்கி பக்கத்துல இப்படி வெச்சுங்க இப்படி வச்சிட்டு இங்க மார்க் பண்ணிக்கங்க எங்க வரைக்கும் முடியுதுன்னு சொல்லிட்டு எங்க தையல் வர போதோ அங்க மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிட்டோமா கொக்கி பக்கம்னா கொக்கி பக்கம் உள்ள தான் வச்சு மார்க் பண்ணனும் இப்போ இது வந்து காஜா பக்கம் இப்போ இந்த காஜா பக்கம் என்ன பண்ணனும் அப்படினா அதே மாதிரி எடுத்து எந்த இடத்துல அவங்க தையல் போட்டுருக்காங்க கட்டி இருக்காங்களா இல்ல இந்த மாதிரி வி ஷேப்ல அடிச்சிருக்காங்களா அப்படினு சொல்லிட்டு பாருங்க அப்போ இந்த வி பட்டி இருக்கீங்களா இந்த இடத்துல இருந்து கீழ இவங்களோட ப்лауஸ் எங்க முடியுது அப்படின்றத பட்டி எங்க முடியுது அப்படின்றத இங்க மார்க் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல பட்டிய மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா நீங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாமே செக் பண்ணிடுவீங்க இப்போ நம்ம பட்டி மார்க் பண்ண பிறகு இந்த பட்டி இந்த ஃப்ரண்ட் பீஸ அப்படியே எடுத்துருங்க இந்த ரெண்டு ஃப்ரண்ட் பீஸும் அப்படியே எடுத்து வச்சாச்சு இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இந்த பேக் இருக்குல்ல இந்த பேக் இப்படி ரெண்டா மடிச்சு எப்போ பண்ணாலும் இந்த மாதிரி ரெண்டா மடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்க அதே மாதிரி உங்க அளவு ப்лауஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த அளவு ப்лауஸை பேக் சைட ரெண்டா மடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு நீங்க மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிக்கங்க எங்க முடியுது அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணிக்கங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எங்க மார்க் பண்றீங்களோ அதை கீழவும் மார்க் பண்ணிக்கணும் எடுத்து கீழ மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இந்த பக்கமும் நல்ல பக்கத்துலயும் எங்க வருதுன்னு பார்த்து இந்த இடத்துலயே மார்க் பண்ணிக்கங்க இது கெட்ட பக்கம் நல்ல பக்கத்துலயே மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி இது நல்ல பக்கம் இது கெட்ட பக்கம் ரெண்டு எல்லா ரெண்டு பக்கத்துலயுமே மார்க் பண்ணிக்கங்க இப்படி மார்க் பண்ணது வந்து நமக்கு யூஸ் ஆகும் நம்ம வந்து ஓபன் பண்ணி போடும்போது நமக்கு புரியும் இப்போ இப்படி மார்க் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க இப்ப நமக்கு எங்கங்கன்றது கிடைச்சிச்சா உங்களுக்கு இப்ப இப்படி போட்டுட்டு இப்ப வந்து நீங்க ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வைங்க ஃப்ரண்ட் பீஸ் வச்சு இந்த இடத்துல ஷோல்டர் ரெண்டும் ஒரே மாதிரியே வச்சிருங்க இது ரெண்டும் கரெக்டா இருக்கணும் இப்படி வச்சிட்டு இப்ப இந்த பீஸ் இருக்கு இல்லீங்களா இந்த மார்க் பண்ண இடம் இருக்கு பாருங்க இங்க தான் நம்ம தையல் வர போகுது இந்த இடம் வந்து 1/2 இன்ச் இந்த வந்து இப்ப இந்த இடத்துல தான் தையல் வர போகுது இந்த தையலும் தான் மீட் பண்ணும் இந்த தையலும் சேர்ந்து வர மாதிரி இப்படி வைங்க இப்படி வச்சிட்டு தான்
நீங்க சரி பார்க்கணும். இப்போ நம்ம ஷோல்டர் தச்சிரணும். இந்த மலவுஸோட ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணிட்டு மே குறிச்சிட்டு தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். மேர் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் வந்து கீழ இருக்கட்டும். இந்த ஃப்ரண்ட் கீழ இருக்கணும். பேக் வந்து மேல இருக்கணும். இப்படி போட்டுட்டு இந்த பேக் பீஸ்ல நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா? இந்த மார்க் பண்ணதை எடுத்து இத சரியா போட்டு சரியா போட்றோம். போட்டுட்டு இந்த மார்க் பண்ணதை இது ரெண்டத்தையும் ஒண்ணா வைங்க. இது சேர்த்து வைக்கணும். இப்படி சேர்த்து வைக்கும்போது இந்த இந்த மார்க்கும் கீழே உள்ள ஃப்ரண்ட் மார்க் இங்க இருக்கு பாருங்க. இந்த மார்க் ரெண்டும் இப்படி ஒண்ணா வரணும். இப்படி வச்சிட்டு இந்த மாதிரி நீவி விடுங்க. இப்படி நீவி விட்டீங்க அப்படினா நீங்க என்ன பண்ணணும் அப்படினா அதுக்கு அப்புறம் இந்த கை இங்க வந்து ஒரு ஒரு கை இங்க வச்சிட்டு இங்க பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸஸா வருதுன்றது பாருங்க. இப்போ ஒரு இங்க இதுதான் பேக். இது பேக், இது ஃப்ரண்ட். இப்போ இங்க இந்த எக்ஸஸா வந்திருக்கு இல்லீங்களா? இந்த எக்ஸஸா உள்ள பீஸை நம்ம அப்படியே கட் பண்ணி போ ட்ரிம் பண்ணாவே போதும். இதை வந்து ட்ரிம் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பேக்கை விட இங்க வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கோ கொஞ்சம் எக்ஸஸா வந்துச்சு அப்படின்னா நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. இந்த ஃப்ரண்ட்ல வந்து பேக்கை விட ஃப்ரண்ட் அதிகமா வருது அப்படின்னா நீங்க அதை கட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு பேக்கோட அளவுக்கு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். அது அதிகமா வந்துருச்சு அப்ப தப்பா இருக்குமா அப்படின்னு நினைக்க வேணாம். அது கட் பண்றதுனால உங்களுக்கு தப்பும் வராது. அப்படி நீங்க கட் பண்ணோம்னா முன்னாடியே இந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. அப்படி கட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி அளவு பிளவுஸை எடுத்து உங்களோட அளவை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த பேக் பீஸை எடுத்து இது ரெண்டா அப்படி மடிச்சுட்டு இந்த ஹைட்டை வச்சு பாருங்க. இந்த ஹைட்டு இங்க வச்சு பாத்தீங்கன்னா இந்த பேக்கோட ஹைட்டு கரெக்டா இருக்கா? அப்ப ஃப்ரண்டோட ஹைட்டும் இதே தானே வேணும். அப்போ ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் போல எக்ஸசா இருக்குன்னா இந்த எக்ஸசா உள்ளதை கட் பண்ணிடுங்க. அதனாலதான் எப்பவுமே பேக் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம இதை தைரியமா இதை கட் பண்ணிடலாம். பக்கமும் நீங்க அதே மாதிரி இங்க நீங்க மார்க் பண்ண மார்க்ல இருந்து கீழே மார்க் பண்ண மார்க்ல நீங்க இப்படி எடுத்து வைக்கணும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இப்படி சரி பார்க்கணும். சரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சரியா வருதா அப்படின்றத ரெண்டு பிளவுஸும் இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டா வரணும். அப்படி கரெக்டா வரல அப்படின்னா எந்த அளவுக்கு இது வந்து நமக்கு லைனிங் பீஸ், இது லைனிங்கும் வச்சிருக்கிறோம். லைனிங் பிளவுஸ்ன்றதுனால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் மெயின். நமக்கு மேல இருக்குல்ல அந்த மெயின் பீஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த பீஸ் வந்து கொஞ்சம் போல எக்ஸஸா இருக்கு. அதை நீங்க வந்து அப்படியே ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சரியா போயிடும். இந்த மாதிரி நீங்க ஒன்னா வச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் நீங்க கையை எடுத்து ஜாயின் பண்ணணும். நீங்க கையை முன்னாடியே வச்சுட்டீங்கன்னா ஜாயின் பண்ணும் போது ஏறத்தாழ கண்டிப்பா வரும், யாரா இருந்தாலும் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கையை வச்சு பார்த்து கையை நம்ம அதுக்கப்புறம் வச்சு தச்சுட்டு போறோம் சரிங்களா? கொஞ்சம் போல எக்ஸஸா வந்திருக்கு. இந்த லைட்டா வந்திருக்குல்ல, இந்த லைட்டா வந்திருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணணும். கட் பண்ணலைன்னா அது சரியா வராது. அப்போ எந்த அளவுக்கு லைட்டா வந்திருக்கோ இல்ல ஒரு அதிகமா வந்திருந்தாலும் இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கா, நீங்களும் கட் பண்ணி போட்டுருங்க. இந்த உயரம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தைரியமா கட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணா பேக்ல வந்து நாச் பண்ணிருப்போம். இங்க இந்த நாச் பண்ணது கீழே வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, இந்த மார்க் பண்ணது இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த கோடு போட்டாச்சா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கோடு போட்டாச்சு. இப்ப இந்த அளவு வந்து கரெக்டா ஆன பிறகுதான் இப்ப நம்ம போய் கை தச்சுட்டு வரணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கை வைக்க கூடாது. இப்ப கை வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அதை இன்னும் எப்படி வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து நம்ம கை அட்டாச் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப கையை வந்து அட்டாச் பண்ண பிறகு இந்த கை ரெண்டும் வந்து நீங்க வந்து முதல்ல அளவு குறிச்சுக்கிறோம். கை எடுக்கும் போது கூட ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வலது பக்கமோ இடது பக்கமோ கை வந்து பெருசாவும் இருக்கும், ஒரு பக்கம் சின்னதா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க கை அளவு என்ன இருக்கோ அதை வந்து காஜா பக்கம்னா வலது பக்கம்னா வலது பக்கம் அந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கணும். இடது பக்கம்னா இடது பக்கம் கை வச்சுதான் நீங்க ஜாயின் மார்க் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் வேற மாதிரி இருக்கும், பெருசா இருக்கும், ஒரு கை மட்டும் சின்னதா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க பிளவுஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வச்சிடணும். இப்போ இப்படி மார்க் பண்ண பிறகு இப்போவும் நம்ம என்ன பண்ணோம்னா பிளவுஸோட முன்பக்கம் கீழே இருக்கணும், பின்பக்கம் வந்து மேல அப்படி வச்சுட்டு
இங்க வச்சிட்டு மார்க் பண்ண இடத்துல நீங்க அப்படியே ஒரு கோடு போட்டுருங்க. நம்ம வந்து இங்க நாச் பண்ணது உங்களுக்கு தெரியும், இங்க நாச் பண்ணியிருக்கிறோம். இந்த நாச் பண்ணதோட வச்சு இதை அப்படியே வந்து ஒரு கோடு போட வேண்டியதுதான். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம இப்போ தைக்க போறோம். இப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்க அது நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம், தைச்சிட்டோம், ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணீங்கன்னா நமக்கே தெரியாம ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். அதை நம்ம இப்படி சரி பார்த்து நீங்க ஜாயின் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த பக்கமும் நம்ம பண்ணலாம், மார்க் பண்ணலாம். ஆனா வந்து நம்ம பேக்ல வந்து நம்ம நாச் பண்ணி வச்சிருப்போம், ஆல்ரெடியே ஜாயின் பண்றதுக்காக நாச் பண்ணி வச்சிருப்போம். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம இந்த ஃபில்டர் எல்லாம் புடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாச் பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட்ல எப்பவுமே நாச் பண்ணது கிடையாது. அதனால நீங்க பேக்ல தச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு கரெக்டா வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த சைடை வந்து இப்ப நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரிதான் இன்னொரு பக்கமும் நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி வச்சுக்கணும். கை வந்து இந்த பக்கம் இப்படி வச்சிடணும். கைக்கு இது என்ன பக்கம்னு பாக்கணும், கொக்கி பக்கமா? அப்போ இந்த பிளவுஸ்லயும் கொக்கி பக்கம் இருக்கிற கையை தான் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துதான் நீங்க கரெக்டா வைக்கணும். அப்படிலாம் வச்சு பாத்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு சரியா வரும். இந்த ரெண்டு கையும் சேர்த்து வச்சுக்கோங்க, ஒன்னா சேர்த்து இப்படி வச்சுட்டு இப்ப நீங்க சரியா வருதான்னு பாருங்க. சரியா வருது அப்படின்னா இந்த இடத்துல எங்க வருதோ அங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம நாச் பண்ண இடம் இங்க இருக்கா, இந்த இடத்துல இருந்து அப்படியே நேரா ஒரு கோடு போட்டுருங்க. இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி தச்சிடணும். இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எப்பவுமே பிளவுஸ் தைக்கும் போது இந்த இடம் தான் நமக்கு முன்பக்கம் பின்பக்கம் இந்த பட்டியும் பின்பக்கம் உள்ளதும் சேர்ந்து ஒன்னா வரணும். இந்த இடத்துல வந்து நீங்க இது வந்து கீழே இருக்கு, இது வந்து இப்படி கொஞ்சம் மேல இருக்கு அப்படி, இது சரியா இந்த பக்கம் இது இதுக்கு நேரம் அப்படி சரியா வரணும் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட் பக்கம்ன்றது இந்த இடத்துல வந்து நமக்கு சரியா வந்தா போதும். இந்த இடத்துல இப்படி கீழே வருது, இது கொஞ்சம் கீழே இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தப்பு வராது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ஆழம் எடுத்து தச்சிருப்போம், இந்த இடத்துல 3 இன்ச் வைப்போம். இங்க நம்ம எதுவும் ஜாயின் பண்ண போறதில்ல, அதனால இது வந்து கீழே இருந்தாலும் உங்களுக்கு அது தப்பு வராது. இது சரியா இப்படி சேமா இப்படி ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அது வந்து எதிர்பார்க்கறதுக்குன்னு இல்லை, அது வந்து நமக்கு தேவையும் இல்லை. இப்படி இது சேர்ந்தாப்புல இப்படி வரணும் அப்படின்னா வராது முதல்ல. ஏன் வராதுன்னா பேக்கோட ஹைட் வந்து நம்ம ஒரு அளவு வச்சிருப்போம், ஒரு 14 13 வச்சிருப்போம். ஆனா ஃப்ரண்டோட ஹைட் வந்து இந்த இடத்துக்கு மட்டும்தான் அந்த ஹைட்டு தேவை, இந்த இடத்துக்கு அந்த ஹைட்டு தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு ஃப்ரண்டோட ஹைட்டு வந்து இந்த இடத்துலயே நமக்கு 12 இன்ச் வச்சிருப்போம். ஒரு 14 இன்ச் பிளவுஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்க நம்ம 12 இல்ல 13 அப்படி இங்க வச்சிருப்போம். கீழே வர்றது வந்து இந்த இடத்துலதான் அது சரியா வரணும், இந்த இடத்துல சரியா வரணும் அப்படின்றது தேவையில்ல. ஒரு 1/2 இன்ச்சோ இல்ல 1/4 இன்ச்சோ அதிகமா இருந்தாலும் இதனால தப்பு வராது. இந்த மாதிரி மார்க் பண்ண பிறகு இதை போய் நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு ஒரு 3 தையல் போட்டா இந்த பிளவுஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்ப தச்ச பிறகு இது கோடு போட்டோமா, அது அந்த கோடு மேலேயே நம்ம இப்ப ஜாயின் பண்ணிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ண பிறகு நீங்க வந்து இந்த எக்ஸஸா இருக்கிறது நம்ம 1/2 இன்ச் விடுறோம் இல்லைங்களா தையலுக்கு, அந்த அதுல 3 தையல் போட்டோம். 3 தையல் போட்டுட்டு அப்ப கூட நம்ம இதோட சேர்த்து சமமா வச்சு கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தையல் போட்டுட்டோம். இப்படி நீங்க தையல் போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சரியா வரும். நீங்க வந்து தச்சிட்டோம் அப்படியே வச்சு நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படியே வந்துடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி வராது. வரும், தப்பே இல்லாம கூட சில பிளவுஸ்ல வந்து நீங்க தச்சு பார்க்காம தச்சிங்கன்னா கரெக்டா வரும். இருந்தாலுமே நீங்க 1 டைம்க்கு 2 டைம் இந்த மாதிரி செக் பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு பிளவுஸ் நல்லா கரெக்டா வந்து நிற்கும். இந்த பிளவுஸை மாத்திக்கலாம். ஜாயின் பண்ண பக்கம் பாருங்க, இந்த பிளஸும் இந்த பிளஸும் வந்து சேர்ந்து நிற்கும். இதுல இருந்து ஒரு ஒரு கீழே ஒரு 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 சும்மா கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு, கொஞ்சம் மேல போயிருச்சு அப்படின்னா உடனே அது தப்பு, சரியா வரல அப்படின்னு நினைக்காதீங்க.
நம்ம ப்ளௌஸ் போட்டா பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டிங்கா இருக்கும் அவ்வளவுதான் இதல கொஞ்சம் போல கீழ இறங்கனாலோ இல்ல கொஞ்சம் போல மேல போனாலோ தப்பு இல்ல இந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி ப்ளஸ் வர்றதுக்கு இந்த இடத்துல கரெக்ட்டா ஜாயின் பண்றதுக்கு பார்த்து ஜாயின் பண்ணிட்டே வந்தோம்மா அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பழகிடும் உங்களுக்கு தச்சிட்டோம் தச்சிட்ட பிறகு எப்படி ஜாயின் பண்றதுன்னு நீங்க கேட்டிருந்தீங்க அதனால தான் இத வந்து நான் எப்படி ஜாயின் பண்றது எப்படினு சொல்லி உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னு சொல்லி இருக்கறேன் உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு தெரியல புரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ப்ளௌஸ் தச்சிட்டோம் தச்சதுல இருந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம் இல்லீங்களா இப்போ 14 இன்ச் ப்ளௌஸ் இருக்கு அப்படினா நமக்கு 14 இன்ச் பேக் ஹைட் வச்சிருக்கோம் அப்படினா நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹைட் 13.5 வச்சிருக்கோம் அப்படினா நம்ம 13.5 இன்ச் வச்சிருக்கோம் அப்படினா பேக் கூட ஃப்ரண்ட் வந்து அதிகமா இருக்கு அப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் கூட ஃப்ரண்ட் அதிகமா வந்திராதா அப்படினு கேக்குறாங்க அப்படினா நம்ம இங்க ஃப்ரண்ட்ல வச்சிருக்கிற துணி எங்க நிக்கும்னா ஃப்ரண்ட்ல கப் ஷேப்ல வந்துரும் உங்களுக்கு துணி நம்ம டாட் புடிக்கும்போது இந்த துணி வந்து இந்த அதிகமா வைக்கறோம் இல்லீங்களா இந்த இந்த லூஸ் எப்படி வருது அப்படினா நம்ம கீழ இறக்கி வைக்கும்போது அத டாட்டா புடிக்கும்போது இங்க கிளாத் வந்துரும் அதே மாதிரி இந்த இடத்துல ஹைட் இன்கிரீஸ் பண்றதனால இந்த இடம் ஒண்ணா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் கீழ வரமா தவிர இதனால உங்களுக்கு தப்பு வராது ஏன்னா நமக்கு சைடு மட்டும்தான் 14 இன்ச்னா 14 இன்ச் பேக் ஹைட்டோ ஃப்ரண்ட் ஹைட்டோ கரெக்ட்டா வர வேண்டிய இடம் எதுன்னா இந்த இடத்துல தான் கரெக்ட்டா வரணும் இது கரெக்ட்டா வந்தாதான் நம்மால ஜாயின் பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து கப் கரெக்ட்டா சீட்டிங் ஆகும் இது கீழ வந்து நமக்கு சீட் பண்ணி நமக்கு நல்லா வந்து சீட் பண்ணி கொடுக்கும் அதாவது இந்த இடத்துல வந்து கப் சீட் பண்ணிடும் இந்த இடம் நமக்கு ஃபில்ட் அந்த பெல்ட் வந்து கரெக்ட்டா அமைஞ்சிச்சு நல்லா உட்கார்ந்துச்சு அப்படினா நம்ம ப்ளௌஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இந்த இடத்துல நம்ம அதிகமா வச்சிருதனால பேக் கூட இங்க அதிகமா வைக்கிறதுனால இங்க ஒரு தப்பு வராது அப்படி தப்பு வராது காரணம் நமக்கு ஃபில்ட் பிடிச்ச உடனே இந்த இடத்துல துணி மொத்தமா இங்க வந்துரும் அதல இருந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச் தான் கீழ இறங்கி வரும் அதிகமா வந்தாலும் உங்களுக்கு இங்க பிரச்சனை வராது ரொம்ப அதிகமாலாம் கீழ இறங்கி போகாது இந்த ப்ளௌஸோட இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் தான் அதிகமா வரும் இப்ப பாருங்க இந்த ஹைட் வச்சு பாத்தீங்கன்னா விசேமா வராது கொஞ்சம் தான் உங்களுக்கு கீழ இறங்கி வரும் இந்த கொஞ்சம் தான் கீழ இறங்கி வரும் அதனால இதனால தப்பு வராது உங்களுக்கு இப்படி தான் உங்க ப்ளௌஸ் வந்து வரும் பயப்படாதீங்க இப்போ சொல்றேன் நீங்க வந்து வெட்டி தச்சு பாருங்க ஒரு ப்ளௌஸ் ரெண்டு ப்ளௌஸ் தச்சு பாத்தீங்கன்னா தான் எதனால இப்படி வருது அப்படின்றது தெரியும் நீங்க வந்து பெரிய பெரிய ஹைட் வந்து 14 இன்ச் 16 இன்ச் அப்படி வந்து நீங்க ஹைட் பேக்கோட ஹைட் அதிகமா வைக்கும்போது இந்த ஃப்ரண்ட் மட்டும் எப்பவுமே மாறாதுங்க இங்க ஃப்ரண்ட் நீங்க ஹைட்டா இருக்கீங்க அப்படின்றதுனால இது வந்து 14 இன்ச் வேணும் 14 இன்ச் வரைக்கும் இந்த ஹைட் வைக்கலாம் ஆனா 15 16 னு வைக்க முடியாது வைக்கவும் கூடாது அப்படி வச்சா நல்லா வராது இந்த இடம் 13.5 14 இப்படி வச்சிட்டு பட்டி ஒண்ணா அதிகமா வச்சுக்கலாம் நீங்க பழைய நடிகை எல்லாம் பாத்திருப்பீங்க பழைய சினிமா எல்லாம் பாருங்க இந்த கரெக்ட்டா கப்பு கிட்ட இருக்கும் ஆனா பட்டி மட்டும் நல்ல பெருசா இருக்கும் நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ப்ளௌஸ் பாத்தீங்கன்னா இந்த பட்டி மட்டும் நம்ம வயிறு கிட்ட வரைக்கும் வரும் ஏன்னா இந்த உயரம் அதிகம் பண்ணா இதுவும் தான் அதிகம் ஆகணும் அப்போ நம்ம நல்ல ஹைட் வந்து இங்க வச்சிட்டோம் அப்படின்னா இது கரெக்டா சீட்டிங் ஆயிடும் உங்களுக்கு அப்படியே அயன் பண்ண மாதிரி போட்டிருப்பாங்க அப்ப இது கரெக்டா சீட்டிங் ஆகும் போது இந்த ஹைட்டோ இந்த பேக்கோட ஹைட்டோ கீழே இறங்கினாதான் இது ஜாயின் ஆகும் அதுதான் விஷயம் அதுல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பேக்கோட ஹைட்டு ஃப்ரண்டோட ஹைட்டும் சரியா இருக்க வேண்டிய ஒரே இடம் இது ஃப்ரண்ட்ல எது பாக்கணும் அப்படின்னா இந்த கொக்கியும் காஜாவும் நீங்க இப்படி எடுத்து இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இது ரெண்டும் கரெக்டா இருக்கணும் ஃப்ரண்ட் பார்க்க வேண்டியது இது ரெண்டும் கரெக்டா இருக்கணும் பேக்குக்குன்னு பார்க்கும் போது இந்த ரெண்டு சைடும் கரெக்டா இருக்கணும் இப்ப வந்து நம்ம கொக்கி பாக்கும்போது இப்படி கீழே வச்சுட்டு இது கரெக்டா வருதா அப்படின்னு பாக்க கூடாது ஏன்னா நம்ம எடுத்து இப்படிதான் போட போறோம் அதனால இதுக்கு மேல வச்சுதான் நீங்க பாக்கணும் அப்பதான் இது கரெக்டா வருதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க இந்த மாதிரி டவுட் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத ஒரு அளவு ப்ளவுஸா இருந்தாலும் சரி நீங்க வச்சு வச்சு பாருங்க ஏன் தப்பா வருது எதனால தப்பா வருதுன்னு வச்சு பார்த்துட்டு அதை ட்ரிம் பண்ணுங்க ட்ரிம் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ரிம் பண்ணிட்டு கட் பண்ணி தைச்சிங்கன்னா நல்லா வரும் பயப்படாதீங்க நல்லா தைக்கணும் நீங்க அதனாலதான் நான் இது வந்து உங்களுக்கு தைக்கிற வீடியோ காட்டல எப்படின்றத விளக்கம் சொல்லணும் அப்படின்றத உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் இப்ப சொல்லியிருக்கேன் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.